நேரம் எல்லா வேலையும் முடிச்சிருப்பியா. இருபத்தி ஒன்பது நாள் கஷ்டப்பட்டு நின்றது அப்படியே நான் பார்த்துட்டு வந்தேன்.
இவங்க மோடி வேறு
நீ இந்த பஸ்ல தான் நின்னா. ஆமா, யாரு இல்லைன்னா போனாங்க தான் நினைக்கிறேன்.
பேசுவது கிழியா இல்லை பின்னர் சிமொழியா எல்லாமே தெரியாம போச்சு தெரியாம போச்சுன்னு சொல்றாங்க ஐயா.
சரி சரி சண்டை போட்டுதான் ஆகணுமா
பிரச்சனையா இருக்குது. ஆமா ஆமா, சண்டை போட்டும் போது கழட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட போட சொல்லி கொடுத்தீங்க. ஆமா ஆமா, அதனால இந்த சட்டையை நீ கழட்டிடு, நான் போய் எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கோ. சண்டை போட்டு நீ உயிரோட வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லன்னா இந்த சட்டையை கொண்டு போய் நான் முப்பது முட்டுக்குறேன். பாம்பு சட்டையை சொல்லணும் புரியுடா. வேட்டி ஒண்ணுதான் இருக்குது, அங்கு போயிருக்கோமா கொஞ்சம். ஓப்பமா
என்னை படுக்க வச்சு போட்டோ எடுத்துறேன். தங்கச்சி, ஓ பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணலாம் ஆசையா இருந்தே நானு நாகாரி போய் பக்கத்துலயே கூட இருந்து என்னை கழுத்து முடிச்சுட்டாங்க படுக்க வச்சுக்கேன். ஐயோ, இப்ப நான் உன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும்னா என்னை கொண்டு எரிக்க வேண்டாம், என்னை புளியில போடு. எனக்கு தனி விளையாட்டு தெரியாது. Thank you.
எங்களுடைய அன்பு மகன் பிரதமர் இசைக்கும் பிரகாஷ் அவர்கள் கலைக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றினை கூறி தாக்கிக் கொண்டு மிக தெளிவாக ஒலிபெருக்கை அமைத்து பெருமைப்படுத்திய ஒலிபெருக்கை நினைத்தார்க்கும் சுந்தர் ஆடியோ சுகுலித்தனை சார்ந்த அன்புகளுக்கும் நன்றினை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என கூறி எங்களுடைய இறைப்படியை நினைவு செய்கின்றோம்.